எனது பிலிப்ஸ், எனது நம்பிக்கை, எனது பெருமை. Innovation in you, Philips. இந்த மாணிக்கத்தோட பொண்ணு தானே? ஒண்ணு மேல ஏதோ வருத்தம். அதனால அவர் இப்படி சொல்றாரு. அத நீங்க ஊதி பெருசாக்காதீங்கம்மா. இத பாருங்கம்மா. இன்னைக்கு மாணிக்க சார் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் இவரை இங்க கொண்டு வந்து சேர்த்தது. அது மட்டும் இல்லம்மா, எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லாம இவரை அட்மிட் பண்ணதுக்கு ஒரே காரணம் டைகர் மாணிக்கத்தோட பொண்ணுங்கிறதுனால தான். இவரை இங்க சேர்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப துடிச்சு போயிட்டாமா. அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுதா. அதனால தான் நாங்க உடனே ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சோம். இல்லன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியிறதுக்குள்ள அவர் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம போயிருக்கும். மாஸ்டர் மாணிக்கம், நீங்க அனாவசியமா உணர்ச்சி வசப்படக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது. அம்மா இங்க பாருங்கம்மா, இங்க யாருமே இருக்க வேண்டியதில்ல. அவரை கொஞ்சம் நிம்மதியா விட்டாதான் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ண முடியும். இன்னும் கான்சியஸ் அவருக்கு முழுசாவே வரல. இன்னொன்னு, இந்த கான்சியஸ் நீடிக்குமானு தெரியாது, அதனால அவரை கொஞ்சம் நிம்மதியா விடுங்க ப்ளீஸ். நீங்க எல்லாம் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போங்க ப்ளீஸ், கிளம்புங்க. டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல, அனுவை பார்க்கும்போது அமைதியா இருந்த என் மனசு இவளை பார்த்ததும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. தயவு செய்து இவளை போ சொல்லுங்க. உண்மை தெரியாம கோவப்படாதீங்க. இப்ப உங்க மேல எனக்கு வருத்தமே இல்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எந்த விதமான சந்தோஷமோ ஷாக் நியூஸோ எதையுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குணமாகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அத உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை. கூப்பிடாதேன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இவ இங்க இருந்தா என்ன கொன்னுடுவா போல இருக்கு. என்ன பண்ணாலும் அத பத்தி கவலைப்படாது, நானும் அத பெருசா எடுத்துக்க போறதில்ல. அவன் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தேவையில்லாம எதுக்கு நம்ம வருத்த பண்ணோம். பிரதாப் மாமா, தயவு செஞ்சு அவளை போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. ரோஜா ப்ளீஸ், ரோஜா அப்பா நல்லா இருக்கணும், மறுபடியும் நல்லபடியா எழுந்திருச்சு வரணும். நீ இங்க இருந்து போயிடு. எங்க பாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அப்பாவோட சொத்துக்கு தானே நீ ஆசைப்படுற, எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. எனக்கு அப்பா கிடைச்ச போதும், ப்ளீஸ் இங்க இருந்து போ, போன்னு சொல்றேன்ல போ. மருமகளே, அந்த பொண்ண போ சொல்ல வெளியில. என்ன தெரியல சொல்லிட்டு தயவு செஞ்சு அவசரப்படி எதுவும் பேசுறாதீங்கன்னு, அப்புறம் உண்மை தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு. என்ன தெரியணும் எனக்கு? அர்ஜுன் அதைத்தான் சொல்றான், நீயும் அதைதான் சொல்ற. எனக்கு எல்லாம் தெரியுமா பிரதாப். அந்த பொண்ணு இங்க இருந்து வெளியே போகணும், இல்லைனா வேற ஆஸ்பத்திரிக்கு என்ன மாத்தி விட்டுருங்க. நான் இவ இருக்கிற இடத்துல நான் இருக்க கூடாது. அப்பா, அப்பா இல்லப்பா, நீங்க நல்லா இருக்கணும்.
நிலமேல நீங்க வேற ஹாஸ்பிடல் கேல போக வேணாம். உங்க உடம்பல ட்ரிப் சேரிட்டு இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் உங்களால குணமாக முடியும். நான் இங்க இருந்து போகணும். அவ்வளவுதானே? நான் போயிடுறேன்ப்பா. ரோஜா, நீ எதுக்கு போகணும்? இல்ல அர்ஜுன் சார், அப்பா நல்லா இருக்கணும். அவர் உடம்பு குணமாகணும். இப்ப கூட நான் கடவுள்கிட்ட அதத்தான் வேண்டிட்டு வந்தேன். இப்ப இந்த நிலைமையில நான் இங்க இருந்தா அப்பா மனசு கஷ்டப்படும். நான் வரேன்ப்பா. நீங்க நல்லபடியா குணமாகி வாங்க. அது போதும் எனக்கு. பொறுமையா இருங்க மாப்பிள்ள. அனு, இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காத. இப்ப பேச முடியாத நிலைமையில நான் இருக்கேன். கேட்க முடியாத நிலைமையில அங்கிள் இருக்கார. அதனால நீ தப்பிச்ச. பாட்டி தள்ளுங்க. மணிக்கம் அங்கிள், உங்களை இங்க அட்மிட் பண்ணதுல இருந்து ரோஜா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையே நினைச்ச உங்களுக்காக வேண்டிகிட்டு இருக்கா. இவ்ளோ படிச்சிருக்கீங்க, இவ்ளோ வயசாயிடுச்சு. இருந்தாலும் உங்களால ஆட்களை புரிஞ்சுக்க முடியலையே அங்கிள். ஆனா ஒண்ணு, நீங்க சீக்கிரம் குணமாகி வரணும். ஏன்னா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஆதாரபூர்வமா சொல்லணும். அதுக்காக வாத. நீங்க நல்லபடியா குணமாகி வரணும். ரோஜா, உன்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் எல்லாருக்காகவும் நீ அழறதா? தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அழணும்னு நான் பல தடவை சொல்லிருக்கேன்ல. இங்க பாரு, அழாத. பாட்டி சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்காத. இல்ல சார், நான் அவங்களுக்காக அழல. அப்பா சொன்னார் இல்ல, அத நினைச்சுதான் அழற. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அப்பா என்ன திட்டிருக்காரு. இதை விட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்காரு. அப்பெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு மனசு வலிச்சதே இல்ல. அவர்தான் என் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல முள்ளா தச்சிருச்சு சார். என் அப்பாவோட பாசம் எனக்கு எப்போ தாசர் கிடைக்க போகுது? இந்த பிறவில எனக்கு கிடைக்குமா? இல்ல நான் சாகரத்துக்குள்ள நான் தான் அவர் பொண்ணுன்னு புரிஞ்சு என்னை ஏத்துப்பாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ரோஜா, ரோஜா, அழக்கூடாது.
இப்பதான் ஒவ்வொரு உண்மையா வெளியே வர ஆரம்பிச்சிருக்க. கண்டிப்பா மாணிக்க மங்களுக்கு நீதான் அவரு மகன் தெரிய வரும். இப்போ உன் மேல எந்த அளவுக்கு வெறுப்ப காட்டினாரோ அதை விட பல மடங்கு பாசமா மாறி உன்கிட்ட திரும்பி வருவாரு. நான் சொல்றத நம்பு ரோஜா. ரோஜா அத்தே ஆராதம்மா ஆராத, இது பாரு அர்ஜுன் சொன்னதெல்லாம் கேட்டல்ல. இந்த நிலைமையில நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற உன்னோட நிஜமான பாசத்தை எங்களால புரிஞ்சுக்க முடியுதும்மா. அழாத, இது பாரு. இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுத்திருக்கத்தான் வேணும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. இத பாருமா, மாணிக்க அண்ணன் பூர்ணமா குணமாகட்டும், நல்லபடியா வரட்டும். அதுக்கப்புறம் நீதான் மாணிக்க அண்ணனோட உண்மையான பொண்ணுன்னு நாம அவருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சிடலாம். இல்ல இத பாரு, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா, நாங்கெல்லாம் உன்னோட தானே இருக்கோம். அர்ஜுன் உனக்கு எப்பவுமே நல்லது தானே செய்வான். அத்தை அனு எல்லாம் ஏதாவது பேசினா நீ வந்து உன் மனச கஷ்டப்படுத்தி வருத்திக்காதம்மா. அர்ஜுன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. நீ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு கூட்டிட்டு வரேன். ஆமாப்பா, சொன்ன கேளு ரோஜா, போயிட்டு வா, போயிட்டு வா, நான் சொல்றேன்ல. நாங்க போயிட்டு வரோம், நீங்க பாத்துக்கோங்க. Thank you.
அழாத மருமகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வழியை காட்டுப்பா, ஒரு நல்ல வழியை காட்டு, நல்ல வழியை காட்டு. அம்மா, அச்சுச்சோ, ஏண்டா கண்ணா, ஏன் அழற? எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆண்டி. எங்க அம்மாவை கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? நானும் என் அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன். சரி, அழக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம். அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வா வா. அப்பா அப்பா, பாட்டி பாட்டி பாட்டி, அர்ஜுன் மாமாவும் ரோஜாவும் பிரச்சனை பண்றதுக்காகவே இங்க வந்திருக்காங்க. கேட்டா ரோஜா தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தான்னு அர்ஜுன் மாமாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா தெரியும் பாட்டி, அந்த ரோஜா தான் ஏதோ பண்ணிருக்கா, எங்க அப்பாவை கீழே தள்ளி இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. அதனாலதான் அவளுக்கே மனசு பொறுக்கல. நாளைக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துதான் அவளே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ற மாதிரி பண்ணிட்டா பாட்டி. மெதுவா மெதுவா, சத்தம் கேட்டு உங்க அப்பா கண்ணு முழிச்சிட போறாரு. டாக்டர் அவரை நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல. இத பாரு கண்ணு, இந்த ரோஜா பொண்ணுக்கு நம்ம வசதியா வாழ்ற வீடு, இந்த சொத்து, இது மேல எல்லாம் அவளுக்கு ஆசை வந்துருச்சு. இதையெல்லாம் அவ மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, உன் பிறந்த நாளைக்கே உங்க அப்பா அவரோட சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் என் மக செண்பகத்தோட நகையெல்லாம் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால அவளுக்கு பேராசை. ஆமா பாட்டி, அதனாலதான் பாரு அடிக்கடி நான் செண்பகமா பொண்ணு, மாணிக்கப்பா பொண்ணு அப்படின்னு வளர்றாவ. அவன் வளர்றத இந்த அர்ஜுன் பையனும் கேட்டுக்கிட்டு ஆடுறான். இதுங்க பண்ற அட்டுழியத்தை பார்த்து என்னால தாங்க முடியல. சரிடா கண்ணு, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் நீ மாப்பிள பக்கத்திலே இரு. நீ அந்த பக்கம் இந்த பக்கம் போனேன்னு வச்சுக்க, அந்த ரோஜாவும் அர்ஜுனும் இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க. மாப்பிள்ள கண்ணு முழிக்கும் போது அவங்கள பார்த்தா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அர்ஜுன் வந்து கூட்டிட்டு போறேன்னா அவன் வர்ற மாதிரி தெரியல, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி பாட்டி, பாத்துக்க. சரி, இருந்து தொலைக்கிறேன். என்ன பண்றது, இவரோட ஏகப்பட்ட சொத்து, 500 பவுன் நகை எல்லாத்தையும் அடிக்கிற வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். என்னமா, பாப்பாவை அடிக்காதீங்க, இவ்வளவு உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தா. நான் தான் இவ்வளவு கூட்டிக்கிட்டு வந்தேன். குழந்தைங்க எப்பவும் விட்ட இடத்துல இருக்காதுங்க, அப்படி இருந்தா அது குழந்தையே கிடையாது. ஆக்டிவா இருந்தாதான் குழந்தைக்கு நல்லது. அம்மா, இந்த ஆன்ட்டியோ உங்க அம்மாவை தான் தேடுறாங்களா? அப்படியாமா? ஆமாமா, என் அம்மாவும் மட்டும் இல்ல, என் முக்கியமான உறவுகள் எல்லாரையுமே நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். உறவுகள் பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியறது இல்ல. என்ன மாதிரி தொலைச்சிட்டு தேடுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். சரி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, வரேம்மா. சரிங்கம்மா. அனு,
பாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவிதை போலே வந்தாளே ரோஜா கருணை கீதம் தந்தாளே